Hey guys, what's up and welcome back to Sri Divil. In this video, I am very interesting. And yellow tone Lightroom retouching. I am not mobile. That Lightroom le how to edit. I am very interesting video. So, more than this video full up. Skip it. Video will be very chances. So, more than video full up. And if you channel first time, under the key, subscribe button. Click on the bell icon. Process trending content miss பண்ணாம பார்க்கலாம் ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையா இருந்தா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா obviously ஒரு லைக் பட்டன் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க லைக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் so hit the like button and இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்றது அதை எப்படி ஓபன் பண்ணி உங்களோட போட்டோஸ்க்கு வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் clear-ஆ சொல்லிருப்பேன் so முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க without wasting any more time let's get started. Okay, உங்கள்ட்ட இருக்க Lightroom application open பண்ணீங்க. In case உங்கள்ட்ட Lightroom application இல்லனா description boxல check பண்ணி பாருங்க. Latest version APK link இருக்கு. நான் யூஸ் பண்ற latest version APK link இருக்கும். So உங்களுக்கு வேணும்னா click பண்ணி download பண்ணீங்க. Okay, app open பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ இருக்க plus icon-ஐ click பண்ணுங்க. எந்த போட்டோ edit பண்ண போறீங்களோ அந்த போட்டோ choose பண்ணுங்க. Okay, இப்போ அந்த போட்டோ click பண்ணிக்கலாம். இந்த போட்டோ தான் எடிட் பண்ண போறோம் ஓகே இப்போ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க இதுல உங்களுக்கு சூரியன் போட மாதிரி குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது லைட்னு சொல்வோம் கரெக்ட்டா வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா சோ இத கிளிக் பண்ணுங்க ஓகே இதுல கான்ட்ராஸ்ட்னு இருக்கும் சோ கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமா கம்மி பண்ணிக்கலாம் ஒரு -3 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் அது கீழ ஹைலைட்னு இருக்கும் சோ ஹைலைட்ட கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு -24 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க இதுல உங்களுக்கு ஷேடோ இருக்கும் ஷேடோ இத வந்து கொஞ்சமா ஏத்திக்கலாம் ஒரு +40 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணலாம் ஓகே இப்போ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க இதுல உங்களுக்கு கலர்ஸ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கலர்ஸ் கரெக்ட்டா வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா சோ இத கிளிக் பண்ணுங்க இதுல டெம்பரேச்சர் னு இருக்கும் சோ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமா ஏத்திக்கலாம் ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்றேன் ஓகே அது கீழ வந்து உங்களுக்கு டின் னு இருக்கும் சோ டின் வந்து கொஞ்சமா ஏத்திக்கிறேன் ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் வைப்ரன்ஸ் கொஞ்சம் மாத்திக்கலாம் ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்றேன் நெக்ஸ்ட் சச்சுரேஷன் கொஞ்சம் மாத்திக்கிறேன் ஒரு +4 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு லைக்கன் இருக்கும் அது ரொம்ப குட்டியா இருக்கும் கரெக்ட்டா வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா சோ இத கிளிக் பண்ணுங்க ஓகே இதுல நிறைய வந்து கலர்ஸ் இருக்கும் சோ இதுல வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு சச்சுரேஷன் வந்து கொஞ்சமா கம்மி பண்ணிக்கலாம் ஒரு -24 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் அது கீழ உங்களுக்கு லூமினன்ஸ் இருக்கும் சோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமா ஏத்திக்கிறேன் ஒரு +33 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் yellow கலர் கிளிக் பண்ணுங்க ஓகே இதுல யூஜ் வந்து கொஞ்சமா ஏத்திக்கிறேன் ஒரு +11 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் சச்சுரேஷனை ஃபுல்லா வந்து ஏத்திடலாம் ஒரு +100 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் லூமினஸ் வந்து கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்க இதில் யூஜ் வந்து ஒரு -100 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணலாம் நெக்ஸ்ட் சச்சுரேஷனை வந்து ஒரு +100 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் லூமினஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன் ஒரு +22 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ இருக்கும் ஸோ இது கிளிக் பண்ணுங்க இதில் சச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம் ஒரு -100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன் ஓகே நெக்ஸ்ட் அது கீழே வந்து ப்ளூ கலர் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதுலேயும் சச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் ஒரு -100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் லூமினன்ஸும் சேம் அதே மாதிரி கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன் ஓகே இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க ஓகே சூப்பர் இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளாரிட்டின்னு இருக்கா கிளாரிட்டி இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம் ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு டென் ஆன்ஸ்ன்னு இருக்கும் டென் ஆன்ஸ் இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம் ஒரு டென் ஆன்ஸை வந்து நான் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு -6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் அது கீழே வந்து விக்னெட்னு இருக்கும் ஸோ விக்னெட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு -21 அந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் அதுக்குள்ளே உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும் ஸோ மிட் பாயிண்ட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்
ஒரு 52 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து ஃபெதர்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து ஒரு 79 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் இருக்கும், அதாவது டீட்டெயில்ஸ்னு சொல்லுவோம், கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பனிங்னு இருக்கும். ஸோ ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், அரௌண்ட் ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங்கை வந்து ஒரு ப்ளஸ் 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு ப்ளஸ் 10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு ப்ளஸ் 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அது கீழே ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கா. ஸோ ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஒரு ப்ளஸ் 40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இது இருக்குல்ல, இது வந்து ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரிபேஷன் இருக்கும். ஸோ இதை எனபிள் பண்ணி விட்டுருக்கேன். அது கீழே வந்து லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும், இதையும் எனபிள் பண்ணுறேங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த இமேஜ், எடிட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் பக்கம் வேறு லெவலாக இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், அந்த ஸ்கின் கலரை பாருங்களேன், இது பிஃபோர் த ஸ்கின் கலர், எப்படி இந்த ஸ்கின் கலர் ஜஸ்ட் அந்த சில செட்டிங்ஸ் தான் பண்ணணும், எப்படி மாறிச்சுன்னு பாருங்கள். பேக்ரவுண்டு கலரை பாருங்களேன், ஃபுல்லாக க்ரீனாக இருந்த பேக்ரவுண்டு ஒரு எல்லோ ஸ்டோன்லாம் ரொம்ப இமேஜ் பார்க்க வேறு லெவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புகிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு கிளியராக புரியும். ஸோ இதே மாதிரி நான் வீடியோஸ் மேக் பண்ணுறது எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நான் கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதுதான், அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐகான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரியான லேட்டஸ்ட் குவாலிட்டி வீடியோஸை மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்டு என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டீங்களே, இந்த ப்ரீசெட் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீசெட் பாஸ்வேர்டு வந்து 4-digit நம்பர், 2-digit நம்பர் வந்து ஒரு இடத்துல வரும், 2-digit நம்பர் வந்து இன்னொரு இடத்துல வரும், கரெக்டாக வந்து ரெண்டு இடத்துல வரும், 2-2 காலம்ஸாக பிரிச்சிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு காலம் பார்க்க இப்படி தான் இருக்கும், இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்றேன், இந்த மாதிரி இருக்கும். அண்டு செகண்ட் பார்க்க இந்த மாதிரி இருக்கும், இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், கரெக்டாக வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிகிட்டே இருங்க, கரெக்டாக வந்து வந்துட்டு போயிடும். ஸோ இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும் எனக்கே தெரியாது, இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ஸோ அது வந்து கரெக்டாக வரும்போது அதை நோட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டில் வந்து நீங்கள் அந்த நம்பரை போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், நான் சொல்கிறத பார்த்து ரொம்ப பெருசாக சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்சனலாக போகணும்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டல் தென், டாடா, பை பை ஃப்ரம் SD. Microphone check, make it a microphone check. Give it a microphone, I make the make it a microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could have played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever want to try to battle rap. Snap, crack a pop, mind fried to a crisp. Make an MC into a wide-eyed lunatic. Yeah.